ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பட்டை லவங்கம், ஏலக்காய், கடுப்பாசி, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 10 முந்திரி பருப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், எலுமிச்சைப்பழம், மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, பிரியாணி மசாலா மட்டும் 2 ஸ்பூனு, நெய், ஆயில், அரிசி, அப்போ புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனை வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஆயில் போட்டுக்கோம். 100 கிராம் ஆயில் போட்டிங்கன்னா போதும். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய் போட்டுக்கும். நெய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய்யும் ஆயிலும் சூடாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்யும் ஆயிலும் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு, முந்திரி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு அடுத்து புதினா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புதினா வதங்கினதும் ஆனியன் பொடி வச்சு இப்போ ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் வதக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை வதங்க ஸ்மெல் போக வரைக்கும் வதக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ தயிர் போட்டுக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேக வச்சிருக்க மட்டன் போட்டுக்குவோம். மட்டனை வேக வைக்கும் போது மஞ்சத்தூளும் கொஞ்சம் லைட்டாக உப்பும் போட்டு வேக வைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பொரிச்சாச்சு. கழுவி வச்சிருக்க ரைஸை போட்டுக்குவோம். ரைஸ் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு, ரொம்ப நேரம் ஊற வச்சா குழஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைஸ் போட்டாச்சு. ஆயில்லையே ரைஸை போட்டு நம்ம வதக்கணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஹவர் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஆயில்லையே போட்டு வதக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டால் போதும். இப்போ நம்ம மூடி வச்சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுருந்தோம். இப்போ நுரைப்பட்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எலுமிச்சைப்பழம் சாறு போட்டுக்கோம். லைட்டாக ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கும். திரும்பவும் மூடி வச்சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரைஸும் தண்ணியும் ஒரே ஈக்குவலுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு, உங்கள் வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு 2
ரெண்டு சொட்டு அளவுக்கு போடுங்க, நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்படி பாருங்க, வெண்ணிலா எசன்ஸ் இது, லைட்டாக கொஞ்சோன்னு போடும். போட்டுட்டு ஒரே ஒரு கலர் மட்டும் கலரிட்டு அப்படியே சிம்மில் வச்சு டம்ப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டம்ப் போட்டிருந்தோம், இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.